வணக்கம் நான் உங்கள் கௌதமன் இன்று ஏஐஎஸ்சி டீடைலர் ட்ரைனிங் சீரியஸில் நாம் பார்க்க இருப்பது டைப்ஸ் ஆஃப் பீம்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் லோடு என்ற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம் முதலில் டைப்ஸ் ஆஃப் பீம்ஸ் என்பதை பார்ப்போம் முதலில் நாம் பார்க்க இருப்பது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் என்றால் என்னன்னா ஒரு உடைய இரண்டு முனைகளிலும் அதை தாங்கி பிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த பீம் சிம்ப்ளி சப்போர்ட்டட் பீம்னு சொல்லலாம் அதாவது இரண்டு முனைகளும் காலம் இல்லை வால் சிவர் இருக்கலாம் அது மேலே இந்த பீம் உட்காந்துருந்ததுன்னா இந்த பீம்னுடைய மொத்த சுமையும் சுமைனா லோட் அப்படின்னு சொல்லலாம் லோடு இப்படி வரும் இதற்கு முந்தைய காணொலியில் நாம் பார்த்துருந்தோம் डेड लोड लाइव लोडனு சொல்லி இருந்தோம் அந்த லோடு இந்த பீம் வழியா ट्रांसफर ஆகி இரண்டு முனைகளுக்கும் போய் அந்த முனைகளல கொடுக்கப்பட்டுள்ள காலம் அல்லது சுவர் வால் இது வழியாக இந்த சுமை മുഴുവதும் இந்த பீம் ट्रांसफर பண்ணிடும் ट्रांसफर பண்ணி அந்த லோடு భూమికి அனுப்பப்பட்டு விடும் இப்படிதான் ஒரு বিল্ডিং நிக்கும் எல்லா பீமும் காலமும் இப்படிதான் டிசைன் செய்வார்கள் டிசைன் இன்ஜினியர்கள் இந்த மாதிரி இரண்டு முனைகளிலும் கனெக்ஷன் கொடுக்கப்பட்டிருந்ததுன்னா அதை தாங்கி பிடிக்கக்கூடிய அளவுக்கு சப்போர்ட் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த பீமுக்கு பேர் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க இருக்கிறது ஓவர் ஹேங்கிங் பீம் இது என்னன்னா ஓவர் ஹேங்கிங் அப்படின்னு சொல்லும் போதே தெரிஞ்சது அதாவது இரண்டு சப்போர்ட் இருக்கும் ஆனால் அதனுடைய முனையில் இருக்காது இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளது போல ஏ என்ற முனையில் ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கோம் பி அப்படின்ற இடத்துல இருக்கிறது வந்து இடையில சப்போர்ட் கொடுத்துருக்கோம் ஆனால் வலது முனையில் இதற்கான சப்போர்ட் நம்ம கொடுக்கல சி என்ற எண்டு வந்து சப்போர்ட் இல்லாமல் நீண்டு அதுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் இருக்கு இது போல நீண்டு அதுக்கு சப்போர்ட் இல்லாமல் இருந்தால் ஓவர் ஹேங்கிங் பீம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது போன்ற பீம்கள் பொதுவாக பால்கனி ஷன் ஷேட் அது போன்ற இடங்களில் நீண்டு வெளியே நிற்கும் இது ப்ரொஜெக்ஷன் ஆகி வெளியே நிற்கக்கூடிய இந்த பீமுக்கு பேர் ஓவர் ஹேங்கிங் பீம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதுலேயே ஒரு பக்கம் சப்போர்ட் இல்லாமல் இருந்தாலும் ஓவர் ஹேங்கிங் பீம் தான் இரண்டு முனைகளை சப்போர்ட் இல்லாமல் இருந்தாலும் ஓவர் ஹேங்கிங் பீம் தான் இப்போ இந்த படத்தில் எப்படி காமிச்சிருக்கோன்னா ரெண்டு சப்போர்ட்டுக்கு கிடைப்பட்ட தூரத்தை எல் அப்படின்ற ஒரு குறியீடோட காமிச்சிருக்கோம் லென்த்தை நீண்டிருக்கக்கூடிய அந்த பகுதி வலது பக்கம் பிக்கும் சிக்கும் இடைப்பட்ட பகுதியை எக்ஸ் என்று காமிச்சிருக்கோம் அதே போல் ஏவுக்கும் டிக்கும் இடைப்பட்ட பகுதியை ஒய் என்று காமிச்சிருக்கோம் நீளத்தை இந்த டி மற்றும் சி முனைகள் வந்து சப்போர்ட் இல்லாமல் நீண்டிருக்கும் இதுபோல் ஒரு பீம் இரண்டு முனைகளும் இல்லாமல் நீண்டு இருந்ததுன்னா அந்த பீமை ஓவர் ஹேங்கிங் பீம் அப்படின்னு நம்ம வந்து அழைக்கிறோம் அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற பீம் கண்டினியூவஸ் பீம் இது என்னென்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் மாதிரி இரண்டு முனைகளும் சப்போர்ட் கொடுத்துருப்போம் இந்த படத்தில் ஏ என்ற முனையும் சி என்ற முனையும் சப்போர்ட் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இடையில் பி அப்படின்ற ஒரு இடத்துல சப்போர்ட் கொடுத்துருக்கோம் இந்த இடைப்பட்ட தூரத்தை ஏவுக்கும் பிக்கும் இடைப்பட்ட தூரத்தை எல் ஒன் அப்படின்றோம் பிக்கும் சிக்கும் இடைப்பட்ட தூரத்தை எல் டூன்றோம் ஏன்னா இது எங்கே ஓனாலும் இருக்கலாம் எல் ஒன்னும் எல் டூவும் ஈக்குவலாக இருக்கணும் சமமாக இருக்கணுன்ற அர்த்தம் இல்லை இது மாறி இருக்கலாம் சமமாகவும் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் இது இரண்டுக்கு மேற்பட்ட சப்போர்ட்கள் ஒரு பீமுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த பீமை கண்டினியூவஸ் பீம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற பீம் கேன்டி லீவர் பீம் கேண்டிலீவர் பீம் அப்படின்றது என்னன்னா இரண்டு முனைகளும் சப்போர்ட் கொடுத்துருந்தா நம்ம சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னு சொல்லியிருந்தோம் இரண்டு சப்போர்ட்களும் கொடுக்கப்பட்டு ஒரு முனையோ அல்லது இரண்டு முனையுமே சப்போர்ட்டை தாண்டி வெளியே நீண்டிருந்தால் ஓவர் ஹேங்கிங் பீம் அப்படின்றோம் கேண்டிலிவர் பீம் அப்படின்றது என்னென்னா ஒரே ஒரு முனை மட்டும் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க இன்னொரு முனை சப்போர்ட் இல்லாமல் நிற்கும் இது கேண்டிலிவர் பீம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளது போல் ஏ என்ற முனை வந்து சப்போர்ட் கொடுத்துருக்கோம் பி என்ற முனை வந்து சப்போர்ட் இல்லாமல் இருக்குது இந்த இடைப்பட்ட தூரத்தை எல் என்ற குறியீடோட லென்த்தை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் இங்கே ஏ என்ற முனையை இது போல் குறியீடு கொடுத்துருந்தா இதற்கு பேர் வந்து ஃபிக்ஸடு எண்டுன்னு பேர் இதற்கு முன்னாடி கொடுத்ததெல்லாம் ஃபிக்ஸடு எண்டு கிடையாது பீம் வந்து இரண்டு சப்போர்ட்டுக்கு மேலே அது போல் இருந்த பீம் தான் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இங்கே சப்போர்ட் மேலே உக்காந்து சப்போர்ட்டோட இது ஃபிக்சடாக இணைச்சிருக்காங்க அதால் இது போல் கேன்டிலிவர் பீம் வந்தால் ஒரு முனையை கண்டிப்பாக ஃபிக்ஸ்டு எண்டாக தான் பண்ண முடியும் ஸ்லைடிங் எண்டாவோ மூவபிள் எண்டாவோ பண்ண முடியாது அதுபோல் செய்தால் இந்த பீம் நிற்காது அப்போ ஒரு முனையை கெட்டியாக தான் பிடிக்கணும் இப்போ நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பாருங்களேன் ஒரு ரெண்டு அடி நீளமுள்ள ஒரு கழியோ அல்லது ஒரு உருளை ஏதாவது உருளை இரும்பு கம்பி இல்லை இரும்பு உருளை இல்லை ஒரு மரக்கட்டை எதுவாக இருந்தாலும் நம்ம இரண்டு கையில் அதை தாங்கி பிடிக்கிறோன்னு வச்சுங்களேன் உங்களுடைய உடலோடு ஒட்டின மாதிரி அது முன்னாடி தாங்கி பிடிக்கிறீங்க அப்போ என்ன ஆகுனா அதனுடைய மொத்த எடையும் உங்கள் இரண்டு கை வழியாக உங்கள் பாடிக்கு போயிட்டு அது கால் வழியாக பூமிக்கு போயிடும் அதுபோல் இருந்தால் அதுக்கு வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீமிடும் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு கையால் உங்களை பிடிக்க சொல்கிறோம் ஒரு கையால் தாங்கி பிடிக்க சொன்னால் ஒன்று நீங்கள் வந்து நடுப்புற பிடிக்கலாம் இல்லைங்களா இரண்டு பக்கமும் ஓவர் ஆங்க் பண்ண விடலாம் ஆனால் அதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே ஆக்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சு அந்த இடத்துல உங்கள் கையால் பிடிச்சால் மட்டும்தான் முடியும் ஒரே ஒரு விரலால் பிடிக்கணும்னு சொல்கிறேன் நான் சொல்கிறது ஒரே ஒரு விரலால் அந்த கட்டையை தாங்கி பிடிக்கணும்னா முடியுமானால் முடியாது பேலன்ஸ் பண்ணுறது கஷ்டம் நான் அது போல் வந்து அப்படி அதை ஆடலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது இப்போ அதை என்ன பண்ணுவோம் நம்ம உள்ளங்கையில் வைத்து எல்லா விரல்களையும் மடக்கி அதை பிடிப்போம் இல்லைங்களா அந்த கழி உங்கள் கையிலேருந்து கீழே விழாது இதுபோல் கொடுக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டுக்கு பேர் தான் ஃபிக்ஸ்டு சப்போர்ட்னு பேர் ஆனால் இதற்கு முன்னாடி பார்த்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமா இருந்தாலும் சரி அல்லது ஓவர் ஹேங்கிங் பீமா இருந்தாலும் சரி அல்லது கண்டினியூவஸ் பீமா இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு கழியை இரண்டு முனையில் இரண்டே இரண்டு ஆள்காட்டி விரலில் அதை ரெண்டுத்தையும் சப்போர்ட் பண்ணி நிற்க வைக்க முடியும் ஒரு அரை கிலோ வெயிட் இருக்க மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக நிற்க முடியும் ஆனால் அதே அரை கிலோ வெயிட்டுள்ள ஒரு கழியை நீங்கள் ஒரு விரலில் நிற்க வைக்க முடியாது ஒரு எண்டில் கனெக்ஷன் கொடுத்து விழுந்துடும் கண்டிப்பாக இல்லைங்களா அதனால தான் உள்ளங்கையில் வைத்து எல்லாவர்களையும் மடக்கி பிடிக்கும்போது அந்த கழி நிற்கும் நீங்கள் எந்த பொசிஷனில் இருக்கிறீங்களோ அந்த கிடை மட்டத்திலே அது நிற்கும் சமமாக நிற்கும் இல்லைங்களா இந்த மாதிரி கனெக்ஷனுக்கு வந்து ஃபிக்ஸ்டு எண்டு அல்லது ஃபிக்ஸ்டு கனெக்ஷன்னு சொல்லலாம் ஸோ கேன்டிலிவர் பீமை பொறுத்த வரைக்கும் ஒரு எண்டு சப்போர்ட் இல்லாமல் இருக்கும் ஒரு எண்டு மட்டும்தான் சப்போர்ட் இருக்கும் அதுவும் ஃபிக்ஸடு எண்டாக தான் இருக்கும் அடுத்த பீம் ஃபிக்ஸ்டு பீம் சிம்ப்ளிசிபோட்டட் பீம் போல தான் இதில் என்னென்னா இரண்டு பக்கமும் ஃபிக்ஸ் பண்ணும் இரண்டு பக்கமும் ஃபிக்சடு எண்டாக கனெக்ஷன் கொடுக்குறோம் சிம்ப்ளிசிபோட்டட் பீமில் பீம் வந்து இரண்டு சப்போர்ட் மேலே உட்காந்துருந்தது இங்கே மேலே உட்காரல இரண்டு சப்போர்ட்டும் இருக்குது அதில் இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஃபிக்ஸடு பீம் இதற்கு முன்னாடி நான் சொன்ன ஒரு உதாரணத்தில் ஒரு கழியை நம்ம வந்து கை உள்ளங்கையில் வைத்து பிடிக்கிறோன்னு சொன்னிங்களா அதே போல் தான் ஆனால் இரண்டு கைகளிலுமே இதை பிடிக்கிறோம் இரண்டு முனைகளுமே ஃபிக்ஸ்டு எண்டாக இருந்தால் அந்த பீமுக்கு பேர் வந்து ஃபிக்ஸ்டு பீம் அப்படின்னு பேர் அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது டைப்ஸ் ஆஃப் லோட்ஸ் முதல்ல நம்ம பார்க்கறக்கிறது பாயிண்ட் லோட் ஆர் கான்சன்ட்ரேட்டர் லோடுன்னு இதை சொல்லுவாங்க இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு உதாரணம் தான் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஒன்று இருக்குது அந்த உடைய இரண்டு முனைகளுக்கு ஏ மற்றும் பீன் பேர் வச்சுருக்கோம் அதனுடைய மொத்த நீளம் எல் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் இதில் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் மட்டும் ஒரு லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து பாயிண்ட் லோடுன்னு சொல்லலாம் உதாரணமாக இந்த படத்தில் காமிச்சிருக்க மாதிரி பாயிண்ட் லோடு பி ஒன் பாயிண்ட் லோட் பி டூ அப்படின்னு இரண்டு லோடு ஆக்ட் ஆகுது உதாரணமாக ஒரு பீம் மேலே இரண்டு மனிதர்கள் அந்த இடத்துல நிற்கிறாங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் அந்த மனிதருடைய வெயிட் ஆக்ட் ஆகும் இந்த பி ஒன் அப்படின்ற இடத்துல ஒரு மனிதரும் பி டூ அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு மனிதரும் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய லோடு அந்த இடத்துல மட்டும் ஆக்ட் ஆச்சுன்னா அந்த லோடுக்கு பேர் வந்து பாயிண்ட் லோடு அப்படின்னு நம்ம சொல்லலாம் பாயிண்ட் லோடு வந்து வெரி ஆகலாம் இல்லை பாயிண்ட் லோடு வந்து இப்போ மனிதர் நிற்கிறார் அப்படின்னா அவருடைய வெயிட் அங்கே ஆக்ட் ஆகும் அந்த இடத்துல ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது அப்படின்னா அதனுடைய வெயிட் ஆக்ட் ஆகும் ஃபேக்ட்ரி மாதிரி இடங்களில் பெரிய பெரிய மெஷினரிஸ் அதனுடைய கால்கள் அந்த இடத்துல கொடுக்குற இடத்துல அந்த இடத்துல பாயிண்ட் லோடும் ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது அடுத்து நம்ம பார்க்குற லோடு யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் இதை சுருக்கமாக யூடிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் இந்த யூடிஎல் அப்படின்றத இது போல் ஆர்க்க மேலே காட்டுவாங்க அதாவது பீமுடைய மொத்த நீளத்துக்கும் மேலே வந்து ஆர்க்க வளைவு வளைவாக கோடு போட்டு வந்தோம்னா அது யூடிஎல் அப்படின்றதுக்கான ஒரு குறியீடு இப்போ இதற்கு முன்னாடி பார்த்த பாயிண்ட்லோட அதனுடைய எடையை தான் சொல்ல போறோம் அந்த லோடு ஆக்ட் ஆகிற இடத்துல எவ்வளவு லோடு ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிவிடும் ஆனா இங்க இந்த குறியீடு வெயிட்டை டி என்ற குறியீடோட ப்ராக்கெட்ல கிப்ச் அப்படின்றோம் என்னன்னா இந்த மொத்த நீளம் இருக்கு இல்லைங்களா இந்த மொத்த நீளமும் எல்ன்றோம் இது பத்து அடி இருக்கலாம் பதினஞ்சு அடி இருக்கலாம் இருபது அடி கூட இருக்கலாம் ஆனா இந்த மொத்த பீமுக்கும் ஒரு ஒரு அடிக்கும் எவ்வளோ வெயிட் ஆக்ட் ஆகின்றதான் சொல்கிறோம் அமெரிக்கன் ஸ்டீல் சில்டிட்டிங்களில் வெயிட்டை பவுண்ட்னு சொல்கிறோம் அது ஆயிரம் பவுண்டு வந்தால் கிலோ பவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுதான் கிப்ஸ் அப்படின்றோம் ஸோ ஒரு அடி நீளத்தில் எவ்வளோ கிலோ பவுண்ட் லோடு ஆக்ட் ஆகிறது அப்படின்றது ஃபூட் அப்படின்றோம் அப்போ இந்த டி அப்படின்றது கிப்ஸ் பெர் ஃபூட்டா இருக்கும்போது இந்த சிம்பலோடு இருந்துச்சுன்னா அதாவது வளைவு வளைவாக இருந்துச்சுன்னா யூடிஎல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு சமமாக இருக்கும் எல்லா இடத்துலையும் உதாரணமாக டென் கிப்ஸ் பர் ஃபுட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்படின்னா ஒரு ஒவ்வொரு அடிக்கும் பத்து கிலோ பவுண்டு ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம் இது எந்த மாதிரி சூழலில் இப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பீம் மேலே காங்கிரீட் ஃப்ளோர் போடுறோம் காங்கிரீட் ஃப்ளோரோட வெயிட் வந்து எல்லா இடமும் சமமாக தான் இருக்க போகுது அப்போ அந்த காங்கிரீட் ஃப்ளோரோட வெயிட்டை இப்படியெல்லாம் கன்சிடர் பண்ணிக்கலாம் நான் ஒரு இடத்துல நிற்பேன் திருப்பி இன்னொரு இடத்துல நகர்ந்து போய்கிட்டே இருப்போம் ஒரு நாளைக்கு நம்ம கட்டலோ இல்லை சேரையோ ஒரு இடத்துல வைப்போம் அப்புறம் தேவைப்பட்டால் அதை இடம் மாற்றிக்கிட்டே இருக்க போகிறோம் இல்லை படுக்கரையை வந்து வேற ஒரு காரணங்களுக்காக வேறு ஒரு பர்பஸ்க்காகவும் ஆஃபீஸ்க்குமாக கூட மாற்றும் அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே கட்டல் பீரோ சேர் டேபிள் ஃபேன் இது போன்ற பொருட்கள் தான் இருக்கும் இது எல்லாமே அதிகபட்சம் என்ன வெயிட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு எண்பது கிலோ வெயிட் இருக்க சான்சஸ் இருக்குது அதாவது பவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது பவுண்டு அதை கணக்கில் எடுத்துக்கிட்டு இது எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி தான் டிசைன் இன்ஜினியர் கணக்கு எடுத்துப்பாங்க தரையுடைய வெயிட்டும் கணக்கில் எடுத்துப்பாங்க தரையில போடக்கூடிய காங்கிரீட் அதற்கு மேல போடக்கூடிய டைல்ஸ் வெயிட் கணக்கெடுத்து இதை யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர்லோட மாற்றி தான் டிசைன் இன்ஜினியர் பண்ணுவாங்க ஸ்பெசிஃபிக்காக ஹெவி வெயிட் வரக்கூடிய மெஷினரிஸ் மாதிரி வரும்போது தான் பாயிண்ட்லோட கணக்கு எடுத்துப்பாங்க ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸஸ் மத்த கமர்ஷியல் பில்டிங் கடைகள் போன்ற இடங்கள்லாம் மோஸ்ட்லி எல்லா எடைகளையுமே அவங்க யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோடாக தான் கணக்கு எடுத்து டிசைன் பண்ணுவாங்க அதான் எளிதும் கூட மற்றும் பாதுகாப்பும் கூட நான் இந்த இடத்துல தான் கட்டல் போடுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது அவங்களோட இஷ்டம் வாஸ்து பிரகாரம் மாற்றி கூட போய்க்கலாம் ஒரு ஓரமாக கூட போடுவாங்க அதனால் அந்த பீமுக்கு இந்த லோடு எப்படி ட்ரான்ஸ் ஆகுதுன்றது தான் கணக்கு அதனால யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோடாக கணக்கில் எடுத்துப்பாங்க அடுத்து நம்ம பார்க்குற லோடு யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு அப்படின்னா இதற்கு முன்னாடி பார்த்த யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட் லோடுக்கும் இதுக்கும் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட் லோடுனா ஒரே மாதிரியான லோட் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம் இங்கே யூனிஃபார்ம்லி வேரிங் லோடுனா ஒரு முனையில் ஒரு லோடு ஆக்ட் ஆகுது இன்னொரு முனையில் வேறு விதமான லோட் ஆக்ட் ஆகுது ஆனால் அது கிராஜுவலாக அதிகமாகிட்டே போதும் உதாரணத்துக்கு நம்ம ஒரு தரை போடுறோம் அந்த தர ஒரு முனையில் மூணு இன்ச்சு ஹைட் தான் இருக்குது இன்னொரு முனையில் ஆறு இன்ச்சு ஹைட் இருக்குது அப்படின்னா அந்த மூணுலேருந்து ஆறு வந்து ஸ்லோப்பாக போயிட்டுருக்கு எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ரேம்ப் மாதிரியான பகுதிகளிலும் இது போல் இருக்கும் யூனிஃபார்ம்லி வேரிங் லோன் பெரு இந்த படத்தில் நாம் காமிச்சிருக்கிறது என்ற முனையில் ஒரு லோடு ஆகுது அதை டபுள்யூ ஒன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பி என்ற முனையில் ஒரு லோடு ஆகுது அதற்கு டபுள்யூ டூ அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த இரண்டு சுமைகளும் டபுள்யூ ஒன் அப்படின்ற சுமையும் டபுள்யூ டூ அப்படின்ற சுமையும் யூனிஃபார்மாக வேரி ஆகுது ஒரு முனையில் பத்து பவுண்டாக இருக்குது இன்னொரு முனையில் இருபது பவுண்டாக இருக்குது இதனுடைய மொத்த நீளம் பத்து அடி அப்படி என்றால் நடுப்புற பதினஞ்சு பவுண்டு இருக்கும் ஐந்து அடி தூரத்தில் பதினஞ்சு பவுண்டு இருக்கும் ஏன்னா பத்து அடி நீளம் தான் இந்த பீம் உடையில இது போல இருந்தால் இந்த சிம்பல் எப்படி காட்டுவாங்கன்னா இதற்கு முன்னாடி யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட் லோடில் வளைவு வளவே காமிச்சிருந்தோம் ஆனால் யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு யூவிஎல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது போல் ஏரோ மேலே இருக்கக்கூடிய லைன் வந்து ஸ்லோப்பாக காமிச்சிட்டு ஈக்குவல் டிஸ்டன்ஸில் டவுன் ஏற காமிச்சிருந்தாங்கன்னா அதை யூனிஃபார்ம்லி வேரிங் லோன்னு சொல்கிறோம் இது இரண்டு எண்டுக்கும் ஏற்கனவே சொன்னது போல கிப்ஸ் ஃபேர் ஃபுட் அப்படின்ற மென்ஷன் தான் பண்ணியிருப்பாங்க இது வரைக்கும் பாயிண்ட் லோட் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் யூனிஃபார்ம்லி வேரிங் லோட் மூன்று விதமான லோடிங் கண்டிஷனை பார்த்தோம் இது வந்து ஒரு பீம் மேலே லோடு எப்படி எங்கே செலுத்தப்படுதுன்றத வைத்து அந்த லோடை வந்து வகைப்படுத்தியிருந்தோம் அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகளில் பார்க்கறது இந்த லோட இந்த பீம் எப்படி எடுத்துக்குது அப்படின்றது ஷியர் லோட் மற்றும் மொமெண்ட் லோட் அப்படின்னு இரண்டாக பிரிக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம்